யாரு இவனா சிந்துக்கு அவங்க வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ள சார். நீங்கள் ஏன் ஷாக்காக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஏன் அவ்வளோ கேஷுவலாக இருக்கேன் சொல்லிட்டேனே. சிந்து வீட்டில் தான் சார் பார்த்துருக்காங்க. சிந்துக்கு இல்லைலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? இதோ போச்சு அந்த மூதேவி ஒரு நாள் ஏன்ட்டே வந்து சிந்து ஆஃபீஸில் எப்படின்னு விசாரிச்சுட்டு போச்சு. அப்பப்போ வரும் பேசுவோம் புலம்போம். கொடுமையை பார்த்தீங்களா சார், சிந்துவை லவ் பண்ணுறது எப்படின்னு என்கிட்டே ஐடியா கேட்குறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, நானே வேடிக்கை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் திடீர்னு வருவான், சிந்துகிட்ட கெஞ்சுவான். ஆனால் எனக்கு என்னவோ சிந்து மனசில் வேறு யாரோ இருப்பாங்கன்னு ஹெவியாக தோணிகிட்டே இருக்கு. யாரு யாரும் நான் பாவம் சார். சிந்து ஒரு பக்கம் இந்த மூதேவி, இன்னொரு பக்கம் நம்ம ஏவிபி. ஏவிபி கண்ணு, ஏவிபிக்கு சிந்து மேலே ஒரு கண்ணு. சரி, ஆனால் காமாக காட்டுருமா சார். அவன் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அவன் நீங்கள் பார்ப்பேன், டெல்லி போயிருக்கான், வருவான். அவன் மூஞ்செல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கும். எனக்கு வர கோவத்துக்கு நான் அன்றைக்கி அப்படியே அடித்து நொறுக்கியிருப்பேன். அடிக்க வேண்டியதானே. நான் சொன்னேன் சார், நானே சிந்து வேடிக்கை பார்க்க தான் இந்த ஆஃபீஸ்க்கே வரேன்னு. அதை ஏன் கெட்டு வச்சுக்கணும்னு பார்க்குறேன். கம்ப்ளைண்ட் மெயில் எதுவும் போடலாம்ல? யார் போடுவா? அதெல்லாம் பிளாக் மார்க் ஆகிடும். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை சார், விட்டுருங்க. இன்றைக்கி அதை என்கிட்ட மாட்டுவான். நீங்கள் சில் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ தெரியுது உனக்கு. சிந்து பற்றி ஆல் டீட்டெயில்ஸ் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன் சார். எல்லாமே தெரியுமா? ஏஜென்ட் சரவணன். டேய், நீ இடம் கொடுத்தா தாண்டா இன்னும் ஒருத்தன் ஏறி போவான். போற போக்க பார்த்தா நீயே தாலி எடுத்து கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க போல. டேய், இன்னைக்கு உனக்கு ரிலேட்டடா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துடுறா. அது ஆக்சுவலா உனக்கு தாண்டா சேரும். இதப்பா, எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் மறக்கவோ வெறுக்கவோ முடியாதது தான் உண்மையான காதல். ஃபார்வர்ட் சார் ஸ்டேட்டஸா வச்சுக்கிறேன். அடிக்கடி வாட்ஸ்அப் பண்ணுமா, அப்போதான் மிஸ் ஆப்பா ஏதாவது. வண்டி எந்த சார்? வண்டி என்னமோ ஒன்று தாம்மா, ஆனால் பார்க்கிங் லாட்டி எந்தி. நீ பாட்டுக்கு இங்கே விட்டுட்டு போய் மேய்ஞ்சிட்டு வருவேன். அதுக்கு 1000 ரூபீஸ் ஃபைனு. அது கொடுக்கலன்னா இறங்க மாட்டேன். சார் சார் அர்ஜென்ட்டு சார், ஆளு கூட வெளியே போகணும் சார். வெயிட் பண்ணுறப்பா சார், ப்ளீஸ் சார். அதை ஏன்டா முன்னாடியே சொல்ல? இந்த வாட்டி ஒன்று எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன். அங்கே ஆள் வெயிட் பண்ணின்னு இருப்பான், என்னால் தாங்க முடியாது. போ, எப்படிங்கிறானுங்க பார்த்தியா, பஞ்சா பருகிறான்னு பேர். அப்படி இருக்குன்னுடா லைஃப்பில் எது தொலைச்சாலும் திரும்பி கிடைக்காது. உன் லைஃபே திரும்பி கிடைச்சிருக்கு, அதை நீ விட்டுறாத. காசாக இருந்தால் தெரியும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராமில் கரெக்டாக ஃபோட்டோ போடுறீங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேகு மாற்றுறீங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ண தெரியுது, இங்கே வேலை மட்டும் கரெக்டாக பண்ண தெரியாதா? கலர் கலராக டிபி மாற்றிட்டா இங்கே வேலை நடக்குமா என்ன? இங்கே ஒர்க்கில் கவனம் வேணும். ஹவு கேன் யூ பி சோ கேர்லெஸ்? என்ன பண்ண? பேமெண்ட் தப்பாக கிரெடிட் பண்ணிட்டா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 6 hours. பண்ணிடலாம். I'll take responsibility. Sort it out. மச்சான், இதுக்கெல்லாம் ஏன் மச்சான் இவ்வளோ அழுகுற? அவங்க எப்பவுமே அப்படி தானே, இதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டான் மச்சான். மூடு. அவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ கூட பண்ணல. இப்போ அப்படி திட்டினதுக்கு அழுவலை. மச்சான், Ading. One tea wine ada. Anamba. Oh, pudu ala. Harathaval portal undi tha. Undu prashna illa. You just have to log in and then oru Swift mail create paninga. Enak andha bank la oru aal theriyum. So no prashna illa. Neenga mail pannitingna avaru process pannittu payment reverse panniruvaru. Maximum oru 3 hours la vera mudichirum. Thank you. Thank you. Okay. Thank you. Usually in the service can 15k charge pannuva. Any team vera 13k anupum. Cash irundha konjam better ah irukum. $6K GPay பண்ணலாமா? ஆ பண்ணுங்க. கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஹே sides. Okay, va? Happy ya? Okay, thank you. எல்லா ஜீரோவும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. Make sure you don't repeat it again. Sir? Sir? Thanks. Work. நீ எதா சொல்ல வந்தியா? Thanks. சிந்துக்காக. அழகிய பெண்ணே, தூண்டிலில் சிக்கிய மீனும் காதலில் சிக்கிய நானும் துடிப்பது நிஜம்தான். மீன் துடிப்பது தன் விடுதலைக்காக, நான் துடிப்பது உன் காதலுக்காக, உன் காதலுக்காக, உன் காதலுக்காக. எப்படி சார், நல்லா இருக்கா? செம்மையா இருக்குடா. அவங்ககிட்ட சொல்லலாமா? இதே மாதிரி சொல்லு, கான்ஃபிடென்ட்டா சொல்றா. ஜோஷோ சூசைட் பண்ணி போறான், காமெடி பண்றான்டா ரெஸ்ட்ரூம்ல. அப்படியே சீக்கிரம் கிளம்பி வாடா. சூப்பர், உடனே வரேன். சார் வாங்க சார், ரெஸ்ட் ரூம் போலாம். ஏய் எனக்கு வரலடா, நீ போடா. சார் ஜோஷுவா சூசைட் அட்டம் பண்றானா? ஜாலியா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். போடா சைக்கோ. சூசைட் பண்றானா சைக்கோ? நான் என்ன சைக்கோ? சூசைட் பண்ணி பண்ணி ஃபோன் போடு, ஃபோன் போடு. நான் பிரச்சனை இல்லைன்னு போ சொல்ல. நான் ஃபோன் போட்டு எங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாருடா. நீ என்ன லவ் பண்ணானா கூட பரவாயில்லை, நீ யார லவ் பண்ண கூடாது, எவனையும் கல்யாணம் பண்ண கூடாது. கடைசி வரைக்கும் ஏய் ஜோஷுவா 100 கிலோ போடுறா. ஜோஷுவா டேய் என்னாச்சு? ஜோஷோ தீபிகா அவளுக்கே தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கா சார். மாப்பிளக்காரங்க வீட்ல எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சு இவன் டாய்லெட் குள்ள கத்தியோட வந்து நின்னுட்டு குத்திக்க போறான், கழுத்தறதுக்கு போறான், பிளாக்மெயில் பண்றான் சார். சொல்றத கேளுடா லூஸ். இந்த மனுஷன் பண்ற மேட்டர்லாம் உண்மையிலேயே அத்துப்பானுங்களான்னு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு. யாரடுன்னு நினைக்கிறேன். கால்ல விழுந்து கெஞ்சறேன். கண்ணு முன்னாடி ஒரு சாவ போறா. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அண்ணன் தம்பியோட பரங்களேடா ஒவ்வொருத்தரும். சார் 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 பக்கத்துல ஒரு ஐஸ் சார். அடுத்து பச்சா. ஐஸ் சார். ஏய் என்னடா இது? சார் வெளிய போங்க சார். அறுத்து போ சார். டேய் நீ அறுத்துக்கோடா, நான் சுச்சு போக வந்தேன். மச்சான் ரெஸ்யூம் அம்ச்சு விடுறா, வேலை வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு ஓபனிங் வந்திருக்கு, லைன்லயே இரு, அப்பாயின்மெண்ட் இப்பவே கிடைச்சாலும் கிடைச்சிரும். தெரியும்ல கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டால் உடனால சாக மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாகும். எப்படியும் வெளியே இருக்கிறவனுங்க வேறு எவட்டையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானுங்க. நீ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன்னா பரவாயில்ல, நடுக்கத்தில் நரம்பை மாற்றி நறுக்கினேன்னு வச்சுக்கோ, கை கால் மட்டும் விளங்காமல் போக சான்ஸ் இருக்குது. அப்புறம் நீ சுச்சு போகணுன்னா இந்த மாதிரி நின்றுட்டுலாம் போக முடியாது. நீ டாய்லெட் வரதே இதான் கடைசி நினச்சாலே எப்பா. சரி, சாவறதுன்னு முடிவு பண்ணிட்ட, சாவறதுக்கு முன்னாடி சாவற அளவுக்கு இந்த மேட்ரு ஒர்த்தான்னு யோசிச்சுட்டு சாவு. சார், இப்போ மட்டும் ஒத்துக்கலன்னா கலாய்ச்சே கொண்டுவானுங்க சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இப்போ நடிச்சல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடி. ஹலோ, ஆ வேலைலாம் இல்லை, வேற என்ன சுத்தா சொல்கிறேன். போடா யோவ் டாடி சொல்றா. சாதனா உன்னை டின்னர் கூப்பிடுறா. என்ஜாய். ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா? யார் முடிப்பா? பண்ணு. சரி கண்ணத்தோட நான் அப்பவே டவுட் ஆனேன். என்னடா அந்த ஆள் இருக்கும்போது மட்டும் என்ன பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு எல்லாமே தெரியுமா சிந்து பற்றி அப்படின்னு கேட்டான். அந்த ஆள் அப்பவே ஹிண்ட் கொடுத்துருக்கான், அது தெரியாமல் விரலெல்லாம் விட்டு ஆட்டினோம் மூஞ்சி முன்னாடி. லவ் ஃபெயிலியர் பற்றி பேசும்போது நீலாம் சிரிக்கலாமா? நான் எப்படி நேரம் உனக்கு தவசம் கொண்டாடி இருக்கணும். நீ மட்டும் என்ன விழுங்க, நீயும் மொக்க தானே வாங்கின. நீ மூடு. எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அவரு, நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ அழகாக திரும்ப நான் ஹேண்டில் பண்ணாரு. பாவம், ஹி ஹஸ் கான் த்ரூ ஸோ மச். ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஒழுங்காக எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். தே போத் டிசர்வ் டு பி டுகெதர். இது புதுசாக இருக்கு. என்னது? இல்லை, வழக்கமாக பொண்ணுங்களாம் பிரித்து தான் விடுவாங்க, நீ புதுசாக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறியே. ஏ ஐம் சீரியஸ், நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், யாராச்சும் ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? ம், என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? நீ தானே தலை பேரில் ஸ்ட்ரா போட்டு க்ரியேட்டிவாக குடிச்சிட்டு இருக்க, அப்போ நீ தானே தலை ஐடியா கொடுக்கணும். அட பாவீங்களா, யார் இன்னொருத்தங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எங்கிட்டே ஐடியா கேட்குறீங்களா? இன்னொருத்தங்க கூட இல்லை, அவங்க புருஷன் கூட. காதல் உண்மையானதுனா ஐடியா குடுறா. புண்படுத்திட்டே இருக்கீங்களடா. என் காதல சந்தேகப்பட்ட, அதனால சொல்றேன். வர சாட்டர்டே டீம் அவுட். எதை எப்படா சொன்னாங்க? இனிமே தான்டா சொல்லணும். ஒரு ரெசார்ட் புக் பண்ணணும், மணியை சேர்ந்து எப்படியாவது வர வைக்கணும். நம்ம மட்டும் போனால் டவுட் வரும், அதனால அந்த ஈஸி டீமையும் சேர்த்து கூப்பிட்டு. டே வினய், நீ என்ன பண்ண, இன்னொரு குரூப் ஆரம்பி, சாட்டர்டே டீம் அவுட்டிங் எல்லா பசங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. டேய் சரவணா, ஒருத்தா ரிப்ளை பண்ணலடா, குரூப்ல ஈ ஓடுது. ஓசி சோர்னு சொல்றா, சோத்துக்கு செத்தவனுங்க கண்டிப்பா வருவானுங்க. டேய் ஒரு ஊரே கிளம்பி வருது, எப்படா இதெல்லாம் ஒரு மேட்டராடா? சரி மெயினே சொல்றேன் கேளு. இவங்க ரெண்டு பேரும் எப்படியா ரெசார்ட் கூப்பிட்டு வந்து ஒரு ரூம்ல தள்ளி கதவு சத்தம் போய் வெளில வரும்போது ஐ லவ் யூ சோ மச் மணி அவ்ளோதே. இதெல்லாம் ஒரு ஐடியாடா. ஏப்பா ஐடியா யோசிக்க வக்கில்லாம நீ வந்து என்கிட்ட ஐடியா கேக்குற, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன பண்ற? சிந்து கால்ல விழுந்து அவங்க. சரி சரி ஏதாச்சும் செய்யுங்க. ஓகே 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 சூப்பர் 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 சூப்பர். ஊரு ஊரு ஊரு. டேய் அதெல்லாம் அப்பா பாத்துக்கறேன்டா, நீ கிளம்பு. இல்ல நானே பண்றேன். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லா படிச்சீங்கனாலே டாடிக்கு போதும். பெரிய ஆளா என்னடா பண்ண போற? வேலை பார்க்க போறேன். வேலை தான் பார்க்க போறீங்க? என்ன வேலை பார்க்க போறீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்க போறேன். அந்த வேலை. யாரா? பேசுடா, எவ்வளோ நேரமாக கெஞ்சிட்டு இருக்கேன் உன்னை. நான் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரியும், அதனால விட்டு பேசாமல் இருந்துடாதுடா. நம்ம அம்மாடா பேசுடா. புருஷன் பண்ணதை கூட மன்னிச்சிருவேன் கிழவி, ஆனால் நீ பண்ண பார்த்தியா ஒன்று? காலை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. போட்ட ஜட்டியை உள்பக்கமாக திருப்பி அதை துவைக்க கூட மாட்டான், அப்படியே போடுவான் உன் தம்பி. அவன் புள்ளை இப்போ எப்படி வளர்த்திருக்கான் பாரு. வாசல்ல நின்று நாய் மாதிரி கத்துறேன், என்ன ஏதுன்னு எட்டியாவது பார்த்தியா? சரி அதை விடு, இந்த 4 வருஷத்தில் ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணியிருப்பியா? இப்போ மட்டும் என்ன திடீர் பாசம்? உன் பிள்ளை கல்யாணத்துக்கு வேலை செய்ய ஆள் பத்தலையா? டேய் அப்படிலாம் பேசாதடா, உங்கள் அப்பா பற்றி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அந்த ஆள் ஒரு தலைமையில சத்தியம் வாங்கிட்டாரு, அப்புறம் அது மீறினா ஏதோ ஆயிடுமோ பயத்தில். நான் இருந்தாலும் ஒன்றையும் பேரணும்னு நினைக்காத நாள் இல்லை தெரியுமா? வா, எவ்வளோ ட்ராமா, கொஞ்சம் சொல்லிக்கூட நானும் பொழைச்சிப்பேன். சரி, ஏய் அவரா வந்தாரா நீங்கள் எதாவது தாஜா பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க? அதான் தெரிய மாட்டேங்குதுரா, அண்ணனோட கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கலாம்னு சொன்னாரு, இத்தா சான்ஸ்னு நானும் ஓடி வந்துட்டேன். மெய் பர்ஃபார்ம் சொன்னது போதும், கூப்பிடுறாரு போ. உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமாடா? ம், தனியா இரு, வாழ்க்கையே தெரியும். ஐ பூஸ்ட் ஏச்சி குழந்தைகிட்ட எருமை சும்மா டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஏண்டா உனக்கெல்லாம் எப்படா பொண்ணு கொடுக்குறானுங்க? அதுவா, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள பத்துக்கிறானா கொடுத்துட்டானுங்க. யாரு? காம காட்டருமை சொன்னல இவன் தான். ஐ நோ வை ஆர் யூ அப்செட். எவ்வளவு நாள் என்னை மீட் பண்ணாம என் கூட பேசாம இருந்த சோகம் கண்ணு தெரியுது. எஸ், சாக்லேட்ஸ் கோலாறு நம்ம கேபின்ல மீட் பண்ணலாம். இந்த கவரை தூக்கி போட்டாங்க. Hey, one minute. Client இப்பதான் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. I think நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய பக் இருக்கு. Can you just rework on that? But my cab is waiting. என்ன சிந்து? நீ ஏன் கவலைப்படுற? நான் உன் கூட தான் இருக்க போறேன். I'll drop you. Okay? நீ பீட்டது நீ எப்படி தப்பிச்ச? சிந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாக ஒர்க். யூ சி எக்ஸாக்ட்லி இன்னும் கொஞ்சம். யாரா என்னாச்சு? பைக்கியை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன் சார், காணும். பைக்கியை காணுமா? ம், கேப் பிடிச்சி போங்களேன். கேபா சார்? கிடைக்கல சார். இது உங்கள் டெஸ்கா? ஆமாம் சார். இல்லை, இது விக்கிதா டெஸ்காச்சு. ஐ ஹாவ் an idea. Yep, my car. Take it. You can drive it. ஐயோ, கார் ஓட்ட தெரியாது. ஷிட், என்னங்க இது? பைக்கியை தொலைச்சிட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. கடைசி எங்கே தான் போனீங்க? ரெஸ்ட் ரூமுக்கு. நீங்கள் இங்கே தேடுங்க. I'll go to the restroom. Ah, thank you, sir. Sindhu, I'll be back. Bro, ladies restroom oda thediten. Engiyum illa. Hey, sabe kon si jana yadi. Hey, bro, bro, I'm a dude now. Help! Somebody help! Now! கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி நல்லா இருப்பாங்களா? உன் பொண்டாட்டி நான் மட்டும் குத்துதா? என்ன பண்றாங்க ஒய்ஃப்? டாக்டர். அப்ப அவங்ககிட்டே சொல்லி மருந்து போடு. என்ன சார் பலவ பூச்சி பத்தின இருக்காரு? இன்னொரு வாட்டி எந்த பொண்ணையாச்சும் தொந்தரவு பண்றத பார்த்தேன், செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். சிந்துக்கு இல்லை, இவனுக்கு. சார் இது என்ன சார் அந்நியமாக இருக்குது? அவர் சுண்டு வர கூட என் மேலே பட்டதில்லை சார். கற்பனையாக சார் இவ்வளோ கேவலமாக இருக்குது. சார் சார் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எந்திரிங்க சார். ஏன் செஞ்சு உட்காந்து சரியாயிடும் சார். லைட்டாக இந்த விஷயம் எந்த பொண்ணுக்கும் தெரியாமல் பார்த்துக்கடா மணி.